வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பெண வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் ஃபேக்ட் சேனல் இருந்தா பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் போறோம் பார்க்கலாம். மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம அணி சவுத் இந்தியாவை கலக்கிற மாதிரி ஒரு நியூ கொலாபரேஷன் நாளைக்கு இருக்குன்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமா, பசங்க என்னவா இருக்கும், டிஎஸ்பி பிளஸ் அணியா, ஏஆர் பிளஸ் அணியா, இல்ல யுவன் பிளஸ் அணியான்னு ஆவலா காத்துட்டு இருக்கேன். சரி, ஆமா நானும் பார்த்தாது. அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு சர்ப்ரைஸ். இந்த பக்கம் ரீல் ஆடினார் அழகுராஜாக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம அதித்தி பண்ண சம்பவத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஆடினார் அழகுராஜா பார்ட் டூ படத்தை சங்கர் அவர் பொண்ணு அதித்திய வச்சுதான் எடுக்கணும் சொல்லி பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இறங்கி பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க அம்மா கூட கார்ல போவார்ல, அப்ப பேசுற சில சீன்ஸ் காஜல் சிக்னல் சைட் அடிச்சு கலைப்பாரு. அந்த சீன் இது எல்லாத்தோட ஒரிஜினல் போட்டேஜும் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி துப்பாக்கி பட ஷூட்டிங் எடுத்துக்கோ பிரேக் டைம்ல தளபதி கவுண்ட மணி தளபதி சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அவங்களா மும்பை போலீஸாமா? பிரேக் டைம்ல அவங்க சும்மா என்டர்டெயின் பண்றதுக்காக தளபதி அந்த வாழைப்பழ காமெடிய அவரோட ஸ்டைல சும்மா ரீக்ரியேட் பண்ணி காட்டியிருக்காரு. அவர் ஃப்ளோவா ஹிந்தில பேசி அவங்களுக்கு அந்த காமெடி கன்வே பண்ண சுத்தி இருந்த போலீஸும் புலங்கி புலங்கி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தளபதி காமெடி பண்ணது கியூட்டா இருந்தாலும் காமெடி பண்ணி முடிச்சுட்டு சுத்தி இருக்கவங்கள பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, அதுதான் அல்டிமேட். அவரோட ஆக்சுவல் அப்பாவிதனமான பாவனையே அப்படியே அங்கே போட்டு விட்டுருப்பாரு. இந்த ஃபுட்டேஜ் இத்தனை காலமா நம்ம கண்ணுல கட்டமா ஒடிச்சு வச்சுட்டு இப்ப துப்பாக்கி ரிலீஸ்க்காக தூசி தட்டி எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியமா சாமி. பரவாயில்ல, இப்பவாது போட்டு விட்டாலே சந்தோஷப்பட வேண்டியதான். இல்லனா துப்பாக்கி சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து பார்க்க போறது நம்ம பிரம்மாண்ட இயக்குனரின் மொக்கையான படைப்பு. அதித்தி நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு மீம் கிரியேட்டர்ஸும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இந்த சாங் போட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. போட்டு விட்ட பாட்டே வேற. என்ன அப்ப அவங்களோட ஏங்க என்ன இது சொங்கியா சொல்றீங்க? அவங்க அப்பாவோட படம் அதுவும் கியூட்டா பண்றன்ற பேர்ல சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. வாழ்வாங்க என்ன அதித்திக்கு சித்ரா தேவி பிரியாக்கு பதிலா சித்ரவதை பிரியான்னு பேர் வச்சுக்கலாம். பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.
இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? ஒருவேளை ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, தடங்கள் மேல தடங்களா வந்து ஷூட்டிங் வர தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சோ படத்துக்கு திருஷ்டி கழிக்கலாம் பண்ணி பாட வச்சிருப்பாரோ? எல்லாம் டெக்னாலஜி. அதித்யோட அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஒரே ஒண்ணு கூடி அவங்க கலைச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு கமெண்ட் பார்த்து நான் கண் கலங்கிட்டேன். யாரோ யாரோ நீ நினைக்கிறீங்க பெரிய சம்பவம் இருக்கு, யார் கூட இந்த கொலாப் இருக்க போது, எந்த படத்துக்கு போட போறாங்க, இந்த டைம் எந்த பாட்டுல அணி கை வைக்க போறாருன்னு ஆவலா பாத்துட்டு இருந்தோம். இந்த வேற நிறைய பேரு கண்டிப்பா அது அணி இவன் காம்போவா இருக்கும் சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் விதவிதமா யோசிக்க விட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கொலாப அணி கொடுத்தாரு. ஹாய் சொல்லுங்க, என்ன விஷயம்? போன வாரம் சொன்ன அதே விஷயம் தான். விஎஸ் மணிக்கு ஒரு வீடியோ வேணும். விஎஸ் மணி இனிமே காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு விஎஸ் அணி. சம்பவம் பண்ணி அது எந்த படத்துல காபி கட் சாங்கன்னு அடுத்த சம்பவம், ஒருத்தருக்கும் தெரியாத படத்தை வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் பண்ணி நம்மளுக்கு வேதனை கொடுத்துட்டு எலான் மஸ்க். எலான் மஸ்க்கு ஆப்பிள் கம்பெனி ட்ரோல் பண்ண அவசரமா பிக்சர் போட்டுருக்கு. அவர் என்ன சொல்லி கூகுள்ல டைப் பண்ணாரோ கூற கேட்ட கூகுள் இந்த பிக்சர் சஜஸ்ட் பண்ணிருக்கு. அவருக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டாரு. ப்ரொமோஷன் பண்ண மாதிரி இதான சமயம் எப்படியாவது ட்ரெண்ட் ஆகிக்கான அந்த படத்தை எல்லா சேனலுக்கும் சந்தல சிந்து பாடுறதுன்றது எல்லாரும் பண்றதுதான். நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா பண்ணிட்டு போங்க, நாங்களும் விட்டோம். ஆனா போனமா இன்டர்வியூ கொடுத்தோமா வந்தமா இல்லாம இன்டர்வியூ எடுத்தவங்க போஸ்டர்ல எதை பண்ணாங்க பார்த்தாங்க. அடுத்த சில மூவிஸ் அப்டேட்ஸ் பத்தி பாக்கலாம். வாய்ப்பே இல்ல.
ஐயோப்பா எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சங்கர் அவரை நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஒன்னும் சொல்லவும் முடியாது அவரால், என்ன பண்றது அப்படின்னு செல்லாம அவளை திருப்பாரு போல இருக்கு. இப்படி ஓட்டுறதுங்க எல்லாத்தையும் பாப்பாரு பாவம். அதான் நான் எனக்கு தெரிஞ்சு அவரோட படத்துல நடிக்க வைக்காம இருக்கிறதே அவருக்கு நல்லது. அனிருத் பாரு என்னென்னமோ கலப்பி விட்டு ஒரு காப்பி வரம்பு. நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ இந்த தெலுங்கு படத்துல அந்த இவருக்கு ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டு இருக்காங்க, அது ஏதோ ஒரு பாட்டுல யாராவது கூட சேர்ந்து பாட போறாரு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தா காப்பியை கூட்டு கலக்கு தென்னிந்தியாவே கலக்க வாங்கலாம். ஆமா காப்பியை வச்சு கலக்கதான் செய்வோம். ஓகே எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்